ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வாரத்தோட முதல் நாள் ட்ரேடிங் செவ்வாய்க்கிழமை 5/3/2019 இக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிஃப்டி 1.14% உயர்ந்து 123 பாசிட்டிவில் 10,987 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ரேட் ஆன பங்குகளில் 31 நிஃப்டி 50 39 பங்குகள் பாசிட்டிவாகவும் 11 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கு. அதே மாதிரி செக்டரல் வைஸ் பார்க்கும்போது ஐடி மட்டும் 1% டவுன் ஆகி 184 புள்ளிகள் டவுனில் 15,664 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி பேங்க் செக்டார், ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே இன்றைக்கி நல்ல பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும் 1% மேலே 1.89% பாசிட்டிவாக 510 அப்படிங்கிற லெவலில் 27,554 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 3% பாசிட்டிவாக 262 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ் 1% மேலே பாசிட்டிவாகவும், எஃப்எம்சிஜி 0.63% பாசிட்டிவாகவும், மீடியா 0.85% பாசிட்டிவாகவும், மெட்டல் 2.65 பாசிட்டிவாகவும், ஃபார்மா 0.91% பாசிட்டிவாகவும், நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்கு 2.25% பாசிட்டிவாகவும், அதுக்கப்புறம் ப்ரைவேட் பேங்க் 2% மேலே பாசிட்டிவாகவும், நிஃப்டி ரியல் 2% மேலே பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பிஎஸ்சி சென்செக்ஸும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது 1% மேலே பாசிட்டிவாக 378 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி கேண்டிலே ரொம்ப அழகாக ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்தே ஒரு நல்ல அப்ட்ரெண்டு கொடுத்து கண்டினியூவாக ஒரு நல்ல ஒரு கிராஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ டே கேண்டிலில் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பிப்ரவரி 8 அப்புறமா அந்த லெவலை இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 10,852 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,993 வரைக்கும் ஹை போயிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 11,000 கிட்ட ட்ராவல் ஆனது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நேற்று நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்த விஷயத்தில் 10,850 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை கொடுக்கும்னு எதிர்பார்த்தது. அதே மாதிரி டே லோவான 10,822 பிரேக்கே பண்ணாமல் 10,987 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றி கூடுதலாக பார்க்கலாம். 2,118 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 568 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 152 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு குளோபல் மார்க்கெட்டோட ஒரு முக்கியமான காரணமும் அமைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் 10,900 அப்படிங்கிற லெவல் கிட்டத்தட்ட 11,000 அப்படிங்கிற லெவலில் ரீக்ளைம் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக ஆனதுக்கு கூடுதல் காரணமாக அமைஞ்சது பிஎம்ஐயோட பாசிட்டிவ் டேட்டா, ரைஸ் இன் ருபி, பூஸ்டட் சென்டிமெண்ட்டு, அதே மாதிரி பார்டர் மார்க்கெட்டோட இஷ்யூ எல்லாமே ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகி ட்ரெண்ட் பாசிட்டிவாக வந்தது இன்றைக்கி மார்க்கெட்டை நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கட்டமாக இதே லெவலில் மார்க்கெட் போச்சுன்னா 11,300-11,400 நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் டெக்னிக்கலாக நம்ம எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டலாக எந்த இஷ்யூவும் வரலனா. ஸோ கவனிக்க வேண்டிய பங்குகள் ஐடிசி அண்ட் டாடா மோட்டார்ஸ். இன்றைக்கி ஐடிசி ஸ்டாக் 2% மேலே ரேலி ஆனது, மீடியாவில் நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தது. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டேக் ஸ்கேல் பை த கம்பெனி இன் JLR. ஸோ இந்த நியூஸ் வந்து 7% இன்றைக்கி டாடா மோட்டார்ஸை ஏற்றிருக்கு. ஸோ 193 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் 2019 பிப்ரவரி மாதத்தோட சேல் கம்மியாக வந்திருந்தாலும், வீக்காக வந்திருந்தாலும், இந்த நியூஸ் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ்க்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு கவனிக்க வேண்டிய பங்குகளை பற்றி எல்லாமே பார்க்கலாம்.
ஸோ குளோபல் மார்க்கெட் தற்சமயம் யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக, எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவாக இருக்குது, சிஏசி டேக்ஸ் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நிக்கி, ஸ்டாட்டர் டைம்ஸ், தாய்வான் எல்லாமே நெகட்டிவாக, எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 17 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது. கமாடிட்டீஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 0.25% பாசிட்டிவாக 56 அப்படிங்கிற லெவலில், பிரெண்ட் ஆயில் 0.17% பாசிட்டிவாக 65 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்டு சில்வர் நெகட்டிவாக இருக்குது, க்ரூட் ஆயில் பாசிட்டிவாக இருக்குது, நேச்சுரல் கேஸ் அலுமினியம் காப்பர் நிக்கல் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, ஜிங்க் பாசிட்டிவாக இருக்குது, லெட்டு மட்டும் 0.43% நெகட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 42 காசுகள் குறைந்து கிட்டத்தட்ட 50.59% டவுன் ஆகி 70.49 ரூபாயில் இன்றைக்கி ட்ரேடிங்கை முடிவடைந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளுக்குள்ளே வருவோம். இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் டாப் கெய்னர்ஸாக இருந்தது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். 10% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 669 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன இந்த ஸ்டாக்கு 663.95 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் லோ போயிருந்தாலும் இன்னைக்கு டே ஹையாக 753 வரைக்கும் போயிட்டு 739 க்ளோஸ் ஆகிருக்கிறது. இன்னைக்கு இந்த பங்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி ஹெச்ஆர் மோட்டார்ஸ். ஸோ ஹெச்ஆர் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருந்தோம் இந்த ஸ்டாக்ல ஒரு நியூஸ் இருக்குன்னு, அதே மாதிரி 7% மேல நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த பங்கு. டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 183 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 198 வரைக்கும் ஹை போயிருக்கு. 7% மேலே இன்றைக்கி அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 193.40 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹின் பெட்ரோ 6.5% மேலே ப்ராஃபிட்டபிள் கொடுத்து 248 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. பிபிசிஎல், ஆக்சிஸ் பேங்க், ஹீரோ மோட்டார் கம்பெனி, ஓஎன்ஜிசி, ஐஓசி எல்லாமே 4% மேலே பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கோல் இண்டியா இன்றைக்கி 3% பாசிட்டிவாக கொடுத்தது. ஸோ கோல் இண்டியாவில் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி பாசிட்டிவான நியூஸ் இருக்குன்னு. அதே மாதிரி லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விப்ரோ 3% மேலே ஒரு டவுன் கொடுத்து 362 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்மா கேந்திரா 2% மேலே டவுன் இன்னைக்கு. இன்ஃபி, ஜீல், சிப்லா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், டிசிஎஸ், எல்டி, எஸ் பேங்க், பவர் கிரிட் எல்லா பங்குகளும் இன்னைக்கு டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. மோஸ்ட் ஆக்டிவாக இந்த ஸ்கிரிப்ட்ஸ் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ பேங்க், மாருதி. வால்யூமில் ஆக்டிவாக இருந்த பங்குகள் சுஸ்லான், ஆர் பவர், டாடா மோட்டார்ஸ், பிஎன்பி, ஜேபி அசோசியேட், அசோக் லீலேண்ட், சவுத் பேங்க், நேஷனல் அலுமினியம், செயில், அதுக்கப்புறமா எஸ் பேங்க். இன்றைக்கி 52-week ஹை அண்ட் லோவர் அடைந்த பங்குகளை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். 19 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் டிடிகே பிரஸ்டீஜ், ஆர்இசி லிமிடெட், அதுக்கப்புறம் முத்தூட் ஃபினான்ஸ், ஐபிசிஏ லெபார்டரிஸ், ஐசிஐசிஐ லம்பா ஜென்ரல் இன்சூரன்ஸ், இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு 52-week ஹையை புதுசாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 52-week லோவை டச் பண்ண பங்குகளை நம்ம கவனிக்க வேண்டியது மொத்தம் 35 பங்குகளில். நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேஎஸ்பி லிமிடெட், ஐசிஆர்ஏ லிமிடெட்லாம் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், ஓமெக்ஸ் லிமிடெட் எல்லாமே 52-week லோவை டச் பண்ண பங்குகள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.